நம்முடைய முன்னாள் உதவி தந்தையர்கள் அருட்தந்தை சாமுவேல், அருட்தந்தை ராபர்ட் மற்றும் அவருடைய தோழர் குரு என்னும் மற்ற நண்பர் குருக்கள் அனைவரும் இணைந்து இதுவரைக்கும் வெளியிட்ட பாடல்களை எல்லாம் தொகுத்து தோளில் தாங்கிடவா என்ற ஒரு இசை குறுந்தகடை இப்பொழுது வெளியிடுகின்றார்கள். இது மாதாவாக பார்த்து இந்த நாள் இந்த ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களாகவே வந்து இந்த நாளிலே மாதாவிற்கு மகிமையாக இந்த இசை குறுந்தகடை வெளியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து நம்முடைய அழைப்பிற்கு இணங்க இங்கே வந்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து குருக்களையும் அன்போடு அழைக்கின்றேன். வேடத்திற்கு முன்பாக வந்து அமருமாறு அன்போடு வேண்டுகின்றேன். இப்பொழுது இந்த இசை குறுந்தகடு வெளியிடப்படும். மேலுமாக இன்றைய நாளிலே மிக முக்கியமாக இந்த திரு எண்ணெய் அர்ச்சிப்பு அபிஷேகம் உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த எண்ணெய், அது மட்டுமல்ல ஸ்டாலில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒருங்கிணைத்து செய்கின்ற அண்ணன் ரத்தினசாமி அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற தேவநேசன் அருட்சகோதரி அவர்கள், திருவாளர் சின்னப்பன் ஆசிரியர் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியையும் நாம் காணிக்க ஆக்குகின்றோம். இப்பொழுது இந்த ஒளி நாடா ஒளி இசை குறுந்தகடு வெளியிட இருக்கின்றது. நம்முடைய முன்னாள் திருத்தல அதிபர் தந்தை பேரர் தந்தை பொன் அருள்தாஸ் அவர்கள் வெளியிட நம்முடைய மூத்த குரு அருட்தந்தை ஏஎஸ் அன்டோனிசாமி அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு இங்கிருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் இந்த சிடி கொடுக்கப்படும். நம்முடைய நீங்க உட்காருங்க கொஞ்சம் ப்ளீஸ். வாங்க சகாயாங்க சாமு, வாங்க உட்காருங்க. கழிச்சு பிரியமானவர்களே, ரொம்ப நேரம் பேசி உங்கள் வைத்தறிச்சல நான் வாங்கிக் கொண்டு எறும்பல மிக சுருக்கமாக நான் வந்து முடிச்சிடுறேன். அன்னையை நாம் புகழ்வதற்கு மறப்பதற்கு அவள் மணலில் வரையப்பட்ட ஓவியம் அல்ல, அலைகள் வந்து அழைத்து விட்டு செல்வதற்கு மாறாக அவள் மக்கள் மனங்களில் பதிந்திருக்கின்ற காவியம். அவள் தடம் பார்த்து சென்றிருக்கின்ற சாதாரண மனிதை அல்ல, மக்கள் மனங்களிலே தடம் பதித்து சென்றிருக்கின்ற மாமனிதை, இந்த லூர்தன்னை மகா புனிதை. இந்த அன்னையினுடைய இந்த அற்புத பெருவிழாவிலே என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்கின்ற லட்சிய கீதத்தினுடைய ஒரு நீட்சியாக நண்பர்கள் நாங்கள் ஆறு பேர் சேர்ந்து குருவாக ஆனதுலேருந்து ஏறக்குறைய இது 9வது வருடம், 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ஒளி நாடா என்று சொல்லி 5 ஒளி நாடாக்களை ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். எனவே அவற்றினுடைய தொகுப்புகளை தோளில் தாங்கிடவா தொகுப்புகள் என்று சொல்லி ஏறக்குறைய 95 பாடல்கள் அடங்கியிருக்கும் இந்த குறுந்தகடை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே இன்றைக்கி வந்து அது வெளியிட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே எந்த விதமான அப்படி ஒரு பிளானே இல்லை. இருந்தாலும் இந்த சூழ்நிலை தானாக வந்து அமைந்த பொழுது நம்முடைய பாசமிக்க திருத்தல் அதிபரை அணுகிய பொழுது தந்தை அவர்கள் அதற்கு அனுமதி அளித்தார்கள். எனவே ஏற்கனவே பேனர்லாம் போட்டிருக்கிறோம், அதில் போட்டிருக்கின்றபடியினாலே அதே திட்டத்தை நாம் இப்பொழுது ஃபாலோ பண்ணோம். இப்பொழுது இந்த தோளில் தாங்கிடவா என்ற இந்த குறுந்தகனுடைய தொகுப்புகள் அடங்கிய இந்த புதிய MP3 சிடியை இப்பொழுது நம்முடைய திருத்தல் அதிபர் பேரரோடு தந்தை பிச்சைமுத்து அடிகளார் அவர்கள் வெளியிடுவார்கள். அதனுடைய முதல் பிரதியை இந்த திருத்தலத்தினுடைய முன்னாள் அதிபர் தந்தையும் பங்கு தந்தையுமான பேரரோடு தந்தை பொன் அருள்தாஸ் அடிகளார் அவர்கள் அதனுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். இதனுடைய முதல் பிரதியை பேரவர் தந்தை பொன் அருள்தாஸ் அடிகளார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
இதனுடைய இரண்டாவது பெரிய பேரருடைய தந்தை அந்தோனி சாமி அடிகளார் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். மூன்றாவது பிரதியை இசை மேதை பெயரு தந்தை இயேசு நசரின் அடிகளார் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். நான்காவது பிரதி நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் தந்தை அவர்கள் திரு சகாயராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஐந்தாவது பிரதியை அண்ணன் சாம்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் தந்தை அண்ணன் அருள்தாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். மீதி சீடு எல்லாமே அதிபர் தந்தை தான், ஸ்டாலில் கொடுத்துருப்பார். அவர் நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஜான் பால் அவர்களுக்கு சரி அவர் சார்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். போட்டோ செஷன் புரியுதா? இறுதியாக வந்து இந்த நிகழ்விற்கு அனுமதி தந்த நம்முடைய பாசமிக்க பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த சிடியை வெளியிட்ட அருள் தந்தையர்களுக்கும் இங்கு இருக்கின்ற நண்பர்கள் நாங்கள் அருள் தந்தை சாமுவேல் அருள் தந்தை பாஸ்டின் பிரிட்டோ எங்கள் அனைவரின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை அணிவித்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிடியை பற்றி ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ தான் சூடு பிடிக்குது போல அடிக்கடி கை தட்டினே இருக்கிறாங்க. ரெண்டு விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த சிடியில் வந்து 95 பாட்டு இருக்குது. ஏறக்குறைய வந்து 10 வருகை பாடல், ஒரு 20 தியான பாடல், 20 காணிக்கை பாடல், 30 திருவிருந்து பாடல், 20 மாதா பாடல் என்று சொல்லி மற்ற பாடல்கள் ஒரு 20 என்று சொல்லியிருக்கிறது. எனவே இந்த சிடியை வந்து நம்ம வந்து மறைபரப்பு நாயனுடைய ஒரு நீட்சியாக தான் அது வெளியிடுகின்றோம். இதனால் இளையராஜாவே இப்போ சிடி போட்டால் கூட அவரால் லாபம்லாம் எதுவும் எடுக்க முடியாது. இந்த லாபத்துக்காகவோ இன்கம்காகவும் போடவே இல்லை, ஒரு மறைபரப்பு பணி அவ்வளோது. இதனால் வந்து எந்த விதமான வருமானம்லாம் வரப்போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து மறைபரப்பு ஞாயிறுனா அது அக்டோபர் மாதத்தில் ஒரு நாளோடு நீங்கள் சுருக்கி கொள்ளாமல் இதையும் ஒரு மறைபரப்பினுடைய ஒரு நீட்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு சீடியினுடைய விலை ₹100 மட்டுமே. எனவே திருப்பலி முடிந்த பிற்பாடு உங்களுக்கு அங்கு வாங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தயவுசெய்து நீங்கள் வாய்ப்பு இருக்கணும் அதை பெற்று சென்று இந்த மறைபரப்பு பணிக்கு உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடும் பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. நம்முடைய அருட்தந்தையர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால் ஃபாதர் ராபர்ட் அவர்களுக்கு ஒரு ஜோராக கைத்தட்டுங்க பார்ப்போம். ஃபாதர் சாமு அவருக்கு ஒரு இன்னும் அதிகமாக ஜோராக கைத்தட்டுங்க பார்ப்போம். ஃபாதர் பிரிட்டோ அவருக்கு ரொம்ப ரொம்ப வேகமாக கொஞ்சம் ஜோராக கைத்தட்டுங்க. அவருடைய தோழர் குருக்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள், வெளிநாட்டிலும் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது வரைக்கும் நல்லா கைத்தட்டினீங்க, ஓ போட்டிங்க, அப்படியே கைத்தட்டு போயிட்டே இருக்கிறது கிடையாது. இந்த சீடு எங்கே இருக்குன்னாக்கா நம்ம ஸ்டாலில் இருக்குது. அதனால் ஒருத்தர் விடாத பெரியவங்கள்லாம் தயவுசெய்து இந்த சிடியை வாங்கிக்கங்க. இப்பொழுதெல்லாம் வாகனத்தில் கூட இந்த சிடி போடுறதுக்கு வசதி இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டான். MP3 ப்ளூடூத் அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீடுகளில் இதை போட்டு பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் கண் விழித்ததும் இந்த மாதிரியான பக்தி பாடல்களை, ஏன்னா நம்ம ரேடியோலலாம் போடுறது கிடையாது, நிறைய இந்து பாடல்கள் போடுகிறார்கள். ஏனென்றால் மெஜாரிட்டியாக இருப்பதனால அவங்கள போடுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான கிறிஸ்துவ பக்தி இசைகள் என்பது கம்மி. இது போன்ற சீடிகள் நீங்கள் வைத்திருந்தால் காலையில் கண் விழித்ததும் மைல்டாக ரொம்ப சன்னமான ஒரு ஒளியிலே இது போன்ற பாடல்கள்லாம் வைத்தால் அது காலையிலே நமக்கு நல்ல ஒரு சக்தி ஆற்றல் ஆசிரியை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் வீடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணணும். பெற்றோர்கள் நீங்கள் இன்றைக்கு இந்த மாதிரியான நல்ல பழக்கங்களை கடைபிடித்தால்தான் உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் அவர்களுக்கு விசுவாசம் இருக்காது, பக்தி இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதுக்கு காரணம் நீங்கள் தான், அதுக்கெல்லாம் அந்த பாவத்துக்கெல்லாம் பொறுப்பு. எனவே இதை நீங்கள் கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே முடிந்த வரைக்கும் இந்த சிடியை வாங்கிட்டு போய் பயன்படுத்துங்கள். சமையல் இப்பொழுது ஒரு சின்ன கருத்து சொல்ல விரும்புகின்றார். அதன் பிறகு உங்களுக்கு எண்ணெய் பூசப்படும். எண்ணெய் பூசிய பிறகு அங்கே 3 இடங்களிலே உங்களுக்கு மாதா,
அருள் உணவு கொடுக்கப்படும். தயவுசெய்து அதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். குப்பைகளை கண்ட இடத்திலும் போடாதீர்கள், குப்பை தொட்டியிலே ஒரே இடத்திலே போடுங்கள். ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய அருட்தந்தையருடைய அருளுரையை கேட்போம். அன்பார்ந்த சகோதர குருக்களே, அன்பு சகோதர சோதரிகளே, இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். எல்லாரும் நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள். நானும் அந்த அனுபவத்தை பெற்றேன். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பங்கு தந்தை அதிபர் தந்தை அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாராட்டுகின்றோம். இது என்னுடைய கடமையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த குணமளிக்கும் விழா இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அருட்தந்தை இயேசு நசரேன் அவர்கள் அதை சிறப்பாக செய்தார். முக்கியமாக அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு மனதில் பதிந்தது. நசரே துரியேசு ஆவியினால் நிரப்பப்பட்டார். இப்போ இயேசு நசரேனோ ஆவியால் நிரப்பப்பட்டு இன்று நமக்கு நிறைய வரங்களை பொழிந்தார். அவருக்கு நம் அனைவரும் சார்பாக நம் பாராட்டுகள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு இருக்கின்ற முன்னாள் பங்கு தந்தையர்களில் எனது தம்பி ஒருவர் இருக்கின்றார், அருள்தாஸ் அடிகள். அவர் தம்பி தான் கூப்பிடுவோம், அவர் என் அண்ணா தான் கூப்பிடுவார். இந்த இடமே அவரால் உருவானது, எத்தனையோ காலமாக இருந்தது. ஆனால் இந்த ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய இடத்தையும் இந்த இடமெல்லாம் இப்படி வளர்ச்சி அடைவதற்கும் ஒரு தூண்டுதலாக இருந்த தம்பியை நாம் இந்த நேரத்தில் அனைவரும் சேர்ந்து பாராட்டுவோம். மிகவும் பாராட்டுகள். இந்த நேரத்தில் இந்த இளம் குருக்கள் அவருடைய உள்ளங்களில் பதிந்து கிடந்த உணர்வுகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு காவியமாக, ஒரு பாடலாக, இசைத்தட்டாக அமைத்தது ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி. அதை இந்த நாளில் ஒன்றாக சேர்ந்து செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் நாம் பாராட்டி, நாம் இத்தகைய செயல்கள் ஒரு முன்னடையாளம். திருச்சபையில் குருக்கள் ஒன்று சேர்ந்து செய்வது என்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு செயல். இதை நான் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இதில் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் மரியாள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இப்பொழுது ஐந்து இடங்களிலே, இந்த கேபிக்கு முன்பாக ஐந்து இடங்களிலே குருக்கள் நின்று உங்களுக்கு அபிஷேக எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். எனவே மிகவும் பக்தியோடு இருக்க வேண்டும். நம்ம ராபர்ட் ஃபாதருக்கு அவங்களுடைய சிஷியர்கள் மூன்று பேரும் வந்து ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்குறாங்களாம். ஏன்னா அவங்கெல்லாம் கீபோர்டு கற்றுக்கிட்டாங்க ஃபாதர்கிட்ட. ராபர்ட் வாங்க. ஓ, இசை நினைவாக அவருக்கு ஒரு நினைவு பரிசை கொடுக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். ராபர்ட் சாமியாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். ராபர்ட் சாமியாருக்கு இதை விட இன்னொரு சிறப்பான வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆலய பணிக்கு தவறாமல் வருகிறார்கள். சிறப்பான விதத்திலே கீபோர்டு வாசிக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், கிஃப்ட். அதனால் பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். அதே போல் பீட சிறுவர்கள், போர்டிங் பசங்க, நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் எப்பொழுதும் இங்கேயே இருக்க வேண்டும், என் கூடயே இருக்கணும். அவங்களாம் இருந்தால்தான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள்.